செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. இன்று பிற்பகல் விசாரணைக்கு வருகிறது. செந்தில் பாலாஜியின் மனைவி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இன்று பிற்பகல் விசாரணைக்கு வரும் என்ற தகவல் வந்திருக்கிறது. ஒருபுறம் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் மனைவி நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று பிற்பகலில் நடக்கிறது. செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது விவகாரம் தொடர்பாக அவரினுடைய மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கைதுக்கான நடைமுறைகள் எதுவுமே பின்பற்றப்படவில்லை எனவும் சட்டவிரோதமாக தற்பொழுது அவர் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்கொணர்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கூறி மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, நீதிபதிகள் எம் சுந்தர் மற்றும் சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் தற்பொழுது முறையிட்டார். அவர் தனது முறையீட்டின் பொழுது நேற்று அந்த சோதனை தொடங்கியதிலிருந்து நடைபெற்ற விவரங்களை விளக்கினார். அதிகாரிகள் எத்தனை மணிக்கு வந்தார்கள், எத்தனை மணிக்கு அவர்கள் சோதனையை தொடங்கினார்கள் என்பது போன்ற தகவல்களை எல்லாம் தெரிவித்தார். மேலும் சோதனையின் பொழுது சோதனைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி முழுமையாக ஒத்துழைப்பு அளித்ததாகவும் அதையும் மீறி அவர் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அவரினுடைய கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனையே அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் தான் எண்ணும் பொழுது சட்டவிரோதமாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை, அது மட்டுமல்லாமல் அவருக்கு தற்பொழுது உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் ஓமந்துராரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். எனவே அவரை விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் இந்த முறையீடுகளை நீங்கள் மனுவாக தாக்கல் செய்துவிட்டீர்களா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ மனு தாக்கல் அனைத்துமே தயாராக இருப்பதாகவும் தாக்கல் செய்து விட்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் அந்த மனுவிற்கான எண் வழங்கப்படும், அதாவது மனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து நடைமுறைகளும் முடிந்துவிட்டால் இன்று பிற்பகல் 2:15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தார்கள். பொதுவாக ஒரு மனு தாக்கல் செய்யப்படுமானால் அந்த மனுவிற்கு ஒரு எண் வழங்கப்படும். அந்த எண் வழங்கப்பட்ட பின்னரே அது நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருமானால் இது போன்ற அவசர வழக்குகளின் பொழுது அவசரமாக முறையிடுவார்கள். அதனைத் தொடர்ந்து அது எண்ணிடப்பட்டு மீண்டும் நீதிபதிகளிடம் தெரிவித்து அது விசாரணைக்கு வரும். அதே போன்றுதான் தற்பொழுதும் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவிற்கு அந்த எண்ணிடும் நடைமுறைகள் முடிந்த பின்னர் மீண்டும் முறையிடுங்கள். அவ்வாறு முடிந்து விடும் பட்சத்தில் 2:15, அதாவது இன்று பிற்பகல் 2:15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.